உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கமும். காணாமல் போன குமாரனை பற்றியதான உவமை அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இதுக்கு நமக்கு கிறிஸ்தவத்துல பேர் வச்சு கொடுத்தது என்னன்னா கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. உண்மையாவே இந்த இந்த பகுதிக்கு வந்து கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு தகப்பனுடைய அன்பை நாங்கள் பார்க்கலாம் இந்த உவமையில. ஒரு தகப்பனுடைய அன்பை நாங்க உணரக்கூடியதான ஒரு உவமை. இது லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில இந்த உவமையை தான் சொல்லப்படுது. உவமை நீங்க வாசிச்சுட்டீங்க. இப்ப இந்த உவமையில பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று நிலை, அதெல்லாம் நிறைய பேர் அதை கரெக்டா நிதானிச்சிருங்க. ஒரு தகப்பன், ஒரு மூத்த குமாரன், ஒரு இளைய குமாரன் என்கிறது நமக்கு பாக்குறோம். இப்போ இப்ப தகப்பனை விட்டு இந்த இளைய குமாரன் என்கிறவன் பிரிஞ்சு போயிட்டான். என்னென்று தனக்கு உண்டான சொத்து ஆஸ்தி எல்லாம் பங்கிட்டு கொடுக்கும் போது அதை எடுத்துக்கொண்டு போகிற நிலைய பாக்குறோம். அதாவது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோட தேடும் போது அதை வெளிப்படுத்துவார். இப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு நாள் நீங்க கேட்டு வந்த காரியங்களுக்கு எல்லாமே நாங்கள் வேற நிலையில நம்ம தியானிக்கிறோம். இப்ப நமக்கு கிறிஸ்தவம் ஒரு உவமையை சொல்லிட்டு அதுல அவங்க என்ன சொல்லணும்னு விரும்பி கொண்டு வருகிறாங்களோ அதுதான் அன்னைக்கு மெசேஜ் ஆயிருக்கும். அவங்களோட பாணிக்கு கொண்டு போவாங்க. நான் அதுல வந்து உங்களுக்கு காண்பித்தேன் இந்த சமாரியர் உவமை, நல்ல சமாரியனோட உவமைய நமக்கு எப்படிலாம் உவமிச்சு காண்பிச்சு அது வந்து அந்த சமாரியன்ங்கிறது அந்த சத்திரக்காரனுங்கிறதுனா போதகர் தான் அப்படியெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு விரும்பினபடி அந்த உவமைய கொண்டு போவாங்க. ஆனா நம்ம நம்ம இந்த தாய்லாந்துல வந்து தியானிக்கிற இந்த தியானம் வந்து நம்ம யாரையும் தூக்கி பிடிக்கிறதுக்காக இல்லை, அது உள்ளபடியான சத்தியம் என்னன்னு அறியறதுக்கு தான் நம்ம தியானிக்கிறோம். அப்படி அந்த தேடல் உங்களுக்கு இருந்து நீங்க தேடும் போது கண்டிப்பாக சத்தியத்தை அறிய வேணுமங்கிற விருப்பம் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா கர்த்தர் அதை ஆவியானவங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். இப்ப ஒரு தகப்பன், ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு பிள்ளைகள் வந்து என்ன செய்றாங்க, ஆஸ்தியை எடுத்துட்டு அவரை விட்டு பிரிந்து போகிறான், அல்லது வழி தப்பி போகிறான். வழி தப்பி போகிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இரண்டாவது மகனாக சொல்லப்படுகிற காணாமல் போன மகன்ங்கிற இதுதான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்குமான ஒரு சத்தியம். ஆனா எங்களுக்கு ரெண்டு குமாரன் என்று சொன்ன உடனேயே எங்களுக்கே அதை புரிஞ்சிக்க முடியாது. என்ன ரெண்டு குமாரன், மூத்த குமாரன் இஸ்ரவேல், ரெண்டாவது குமாரன் புறஜாதியா, இப்படிலாம் கூட நிறைய பேர் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்க, அதை அப்படியே எடுத்துக்கலாம், அதான் அவங்களோட புரிதல் அப்படி இருக்குது. ஆனா இதுல மூத்த குமாரன் இளைய குமாரன் என்று சொல்லும் பொழுது இந்த இளைய குமாரன் மூலமா தான் ஒரு சம்பவத்தை கொண்டு வர்றாரு. ஒரு குறியீட்டின் மூலமா, ஒரு உவமையின் மூலமா வந்து உலகத்துக்கு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புறாரு. அப்படி வெளிப்படுத்த விரும்புகிறதான நிலையை மட்டும்தான் நம்ம கவனிப்போம். அடுத்தது பிறகு நம்ம அதை பார்ப்போம். இப்ப ஒரு தகப்பனிடத்துல இருந்த மகன் வழி விலகி அல்லது வழி தப்பி போகிற நிலையை நம்ம பார்க்கிறோம். போய் அவன் காணாம போயிட்டான் அப்படின்னு பாக்குறோம். இதுதான் நம்ம ஏரியல் இன்னும் நடக்கிறதான காரியம். என்னென்றா தகப்பன் முதல் ஆதாமை சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு நிறைய ஆஸ்தி கொடுத்தாரு. என்ன ஆஸ்தி தெரியுமா, அவருடைய சாயல். அவருடைய சாயல்ங்கிறதான அந்த ஆஸ்திய அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த ஆஸ்தி என்னன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தம், நீதி, இரக்கம், அன்பு. இப்ப நம்ம கிறிஸ்தவத்துல வந்து இதெல்லாம் நம்ம அடையணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கிறோமே. இப்ப நமக்கு இந்த பிரசங்கம் எல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, அதனாலதான். அங்கிட்ட அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு, அதை மறுபடி பெற்றுக்கொள்றதுக்காக தான் இந்த பிரசங்கம், டீச்சிங் எல்லாமே நமக்கு அதுதான் தேவைப்படுது. நம்ம அந்த சாயலை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தேவை. அந்த நிலையை அடையறதுக்கு தான் சபை, சபையில நான்கு விதமான ஊழியங்கள், இந்த போதனைகள் எல்லாமே இருக்குதான். நீங்க எபேசியர் 4:12 பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பண்ணும் பொருட்டோ அப்படிங்கிறாரு. அடுத்தது கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் விசுவாசத்திலும் பூரண வளர்ச்சி, அவரை போல வளர்ச்சிக்குள்ள நாங்க வரணுங்கிறதுக்கு தான் நமக்கு இந்த சபை போதகர்கள்ங்கிற ஸ்தானங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வளர்ச்சிக்கு நாங்க வந்துட்டோம்னா எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது.
அப்போ அந்த வளர்ச்சி தான் முதல்ல இருந்தது. ஏதேன்ல ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அதாவது தகப்பன் என்கிற ஸ்தானத்துல இருந்து தன்னுடைய சாயலாக அந்த மகனை சிருஷ்டித்திருந்தார். அவனுக்குள்ள பரிசுத்தம், நீதி, இரக்கம், அன்பு. இப்ப நம்ம சொல்றோமே தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா, நம்ம நிறைய சொல்லுவோம், அவரை போல தாழ்மை இல்லை, அவரை போல இரக்கம் இல்லை, அவரை போல எப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. அத்தனை குவாலிட்டியும் வந்து ஆதாமுக்குள்ள வைக்கப்பட்டது. அதுதான் அவனுடைய ஆஸ்தி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. அந்த ஆஸ்தி அவன் எடுத்துட்டு என்ன செய்யறான்னு சொன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்டத வேற ஒரு சத்தம் வந்தது. அதுதான் ஏதேனில நடந்த வஞ்சனை, பிசாசனுடைய சத்தம். பிசாசனுடைய சத்தத்தை கேட்டுதான் அவன் என்ன செய்யறான், தகப்பனை விட்டு வழி விலகி தகப்பனை விட்டு பிரிகிறான். தகப்பனை விட்டு பிரிந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னா, பன்றி மேய்க்கிற வாழ்க்கை தான் அவனுக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பூமியில. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த உடனே என்ன சொன்னாருன்னா, நரிகளுக்கு கூடு உண்டு, சாரி, நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு இருக்குது, ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லை. எப்படி பண்டியோட இடம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் லெவல்ல சொல்லணும்னா நரகம் போல இருக்கு. இந்த நரகத்துலதான் நம்ம இருக்கணும்னு இன்னும் ஆசைப்படுறோம். நிறைய பேர் இங்கேயே இருக்கணும், இங்கேயே வீடு வாங்கணும், இங்கேயே கார் வாங்கணும், இங்கேயே வாழணும், இன்னும் ஒரு 10 வருஷம் கூட்டி கொடுங்க, இன்னொரு 20 வருஷம் கூட்டி கொடுங்கன்னு இந்த நரகத்துல வாழதான் நாங்க ஆசைப்படுறோம். அதெல்லாம் சொன்னா நிறைய பேர் கோபம் வரும். ஆனா இதான் உண்மை. சொல்லாம இருக்க முடியாது, சொல்லணும். சொன்னாதான் அதெல்லாம் நீங்க உணர முடியும். அப்போ தகப்பனை விட்டு பிரிந்த நிலை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை. பன்றிக்கு எப்படிப்பட்ட நிலையில இருக்குதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். பரமபிதா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆயத்தை படுத்தி வைத்த ஆகாரத்தை நாங்க புசிக்கல. இன்னைக்கு பண்டி சாப்பிடற மாதிரியான விஷயத்தான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இந்த பூமியில. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள வந்துட்டான். இவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா பன்றியோட விஷயத்த கொண்டு வந்து எதுக்கு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதனுக்கு பண்டிகண்ட அருவருப்பு, அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. இது மனுஷனுக்கு புரிய வைக்கணும் என்னண்டு, பன்றிக்குரிய சாப்பாடை தான் சாப்பிட்டான்னா அந்த மாதிரிதான் நம்ம இருக்கிறோம், அவ்வளவு அருவருப்பாவா நம்ம வாழ்றோம் அந்த பூமியிலன்னு உணரணும். இவ்வளவு அருவருப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளேயா நான் இந்த பூமியில இருக்கிற அப்படின்னா அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் சொல்றாரு. இப்ப மனிதனுக்கு தெரியல, இந்த பூமியில ரெண்டு தகப்பன் இருக்கிறாங்க. ஒன்று வந்து பரலோகத்தின் தகப்பன், இன்னொரு தகப்பன் வந்து பிசாசு என்கிறவனுடைய, பிசாசு என்கிறவன் அங்கிறது. அதுதான் யோவான் 8வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 41-44 வரைக்கும் உள்ள பகுதியில நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுவாரு, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றால் அதற்கு அவர், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். யாரு? யூதர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு பிதா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பிதாவை விட்டு முதல் மனிதன் பிரிஞ்சிட்டான். பிரிஞ்சதுக்கு பிறகு எப்படி ஆயிடுச்சு, தேவன் ஆயிட்டாரு. இப்போ சொல்றாங்க எங்களுக்கு பிதா ஒருத்தர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்க பிதா யார் தெரியுமே, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா உங்களோட பிதா வந்து பரலோகத்துல இருக்கிற பிதான்னு, அவர் இல்ல உங்களோட பிதா. அவர் உங்களோட பிதாவா இருந்திருந்தா நீங்க விசுவாசிப்பீங்க, என்ன சத்தியத்தை கேட்பீங்க, இதுக்குள்ள நீங்க ரட்சிப்பு எங்க நிலைக்குள்ள நீங்க வருவீங்க. ஆனா உங்களால வர முடியலையே. நீங்க என்ன வந்து எதிர்கேள்வி கேக்குறீங்க, என்ன சோதிக்கிறதுக்கு நீங்க பாக்குறீங்க, என்ன கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறீங்க. நீங்க வந்து பரமபிதாவினுடைய வித்து கிடையாது, நீங்க சாத்தானுங்கிறவனுடைய வித்து. நீங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகன், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் சத்தியத்தில் அவன் நிலை நிற்கவும் இல்லை. அவன் பொய்யனாயிருக்கிறான், பொய்யிக்கு பிதாவுமாயிருக்கிறான். அவனிடத்துல சத்தியம் இல்லாதனால அவன் சொந்தத்துல எடுத்து பேசுறான். இது அவனுடைய நிலை, இதுதான் அவங்களுக்கு இருந்ததுங்கிறத புரிய வைக்கிறாரு. இப்ப அவங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சு இன்னொரு அப்பாவுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. நம்ம நான் முன்னாடி உங்களுக்கு காட்டி இருக்கிற ரெண்டு விஷயம், ஆண்டவருக்கு வந்து விரோதமான காரியமா காண்பிக்கப்படுறது வந்து இந்த உலகம். இந்த உலகத்தை, உலக சிநேகத்தை அவர் விபச்சாரம் என்கிறாரு. இந்த உவமையில நீங்க பாத்தீங்கன்னா அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்னு பாத்தீங்கன்னா,
துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். துன்மார்க்கமான ஒரு ஜீவியை ஜீவித்து தன் ஆஸ்திகளை எல்லாம் அவன் அழித்து போட்டான் அப்படின்னு பாக்குறோம். இன்னொருத்தர் அந்த அந்த மூத்த குமாரன் சொல்லும்போது சொல்லுவான் அப்படின்னா, இவன் வேசிகளிடத்துல போய் வந்தவன் அப்படின்னு சொல்லி அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, நம்ம டக்குன்னு நண்டா இந்த ஊமையை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க அன்றைக்கு உலகத்துல சிக்குண்டு கிடக்குமே, போயிட்டு குடிக்கிறது வரிக்கிறது இந்த மாதிரி பாலியல் உறவுகள்ல தொடர்பு கொள்றது இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இதை ஊமைச்சு சொல்லுவாங்க. இது அப்படி சொல்லல, உலக சிநேகிதத்துல இருக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையில விபச்சாரர்கள் தான். அதை யாக்கோபு 4:4 சொல்கிறாரு, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விதவோதமான பகை என்று நீங்கள் அறியலையா அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி நீங்கள் எசேக்கியல்ல எரேமியாவோட பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுவாரு, நீங்கள் விபச்சாரம் செய்தீர்கள், வேசித்தனம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாரு. என்ன விபச்சாரம் வேசித்தனம்டா, நமக்கு லிட்ரலா என்ன நினைச்சிட்டோம் தெரியுமா, அவங்க வேறொரு பொண்ணோட போய் தொடர்பு கொண்டிருப்பாங்க, ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். அதான் நாங்க நினைச்சிட்டு இருப்போம், ஓ இவங்க போயிட்டு அந்நிய பெண்களோட தொடர்பு கொண்டாங்க, தொடர்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இல்ல இல்ல, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவரை ஆராதிக்காமல் அவரோடு நல்ல உறவில இல்லாமல் அவரை விட்டு பிரிந்து போகிற நிலை உலகத்துலதான் அவங்களோட சிநேகம் இருக்கும், அவங்க உலகத்துலதான் அன்பு கூறி கொண்டிருப்பாங்க. அப்படி உலகத்துல அன்பு கூறுகிறத பார்த்து சொல்றாரு, நீங்க விபச்சாரர்கள் தான் அப்படின்றாரு. நீ போய் விபச்சாரம் செஞ்சாதான் விபச்சாரம் இல்ல, நீ உலக சிநேகம் உலகத்தின் மீது பற்று உனக்கு இருக்கும் போது நீ என்னுடைய பார்வையில விபச்சாரக்காரன் தான் அப்படிதான் சொல்றாரு. அப்போ இந்த இளைய குமாரன் என்கிற முழு மனுக்குளம் அப்படி இருக்கு, முதல் ஆதாமினால அவன் அந்த நிலைக்குள்ள வந்துட்டான். இப்ப அவன் எங்க இருக்கிறான்னா, அவரை விட்டு பிரிஞ்சிட்டான். என்ன திருப்பி போக நினைக்கும் போது போக முடியலேன், அங்க சுடரொளி பட்டையை மேந்திய தூதர்கள் அங்க காவலுக்கு வைக்கப்படுகிற நிலையை நம்ம பாக்குறோம். இப்ப அப்பாவை விட்டு பிரிஞ்சு என்ன செய்யறான், வந்துட்டான். வந்து அவனா உழைச்சி சாப்பிடணும், அப்பாட சொத்தெல்லாம் விழுந்தாச்சு, இப்ப அவனா உழைச்சி சாப்பிடணும். என்ன உழைக்கணும், அதான் நாங்க வேர்வை சிந்துகிற வாழ்க்கை. இப்ப அப்பாவோட இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவனுக்கு நிறைய ஆஸ்தி இருந்தது, அதுல அவன் ஜீவிக்கிற வாழ்க்கை. அப்பாவை விட்டு பிரிஞ்ச பிறகு அவன் சொந்தமா உழைச்சி சாப்பிட வேண்டிய வாழ்க்கை. இதுல என்ன ரகசியம் மறைந்திருக்கு அப்படின்னா, விசுவாசத்தினாலே பிழைப்பு. நீங்கள் இந்த வசனத்தை பைபிள்ல 3 இடத்துல இருக்குது, ஆகாயில ஒரு இடத்துல, ரோமர்ல ஒரு இடத்துல, அப்புறம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல ஒரு இடத்துல இருக்கு. என்னன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். என்ன விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்டா, எபிரேயர் 6:11 பாத்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுங்கிறது கூடாத காரியம். ஒருவன் தேவன் உண்டும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர்களிடம் விசுவாசிக்கணுமா. அப்படி விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லப்படும், அப்படி விசுவாசிக்கிறவனை என்ன சொல்றாருன்னா, நீதிமானுங்கிறாரு. அப்படி நீதிமானா இருக்கிறவனை நான் போஷிப்பனுங்கிறாரு. அப்ப விசுவாசத்தினாலே பிழைப்பு. எப்போ அவரோட நல்ல உறவில் இருந்தா, அவரை விட்டு பிரிஞ்சிட்டா உழைப்பினாலே பிழைப்பு. அதுதான் அங்க ஆதியாகமம் 3:19 பாத்தீங்கண்டா, நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நீ பாடுபட்டு தானே செய்ய வேண்டி கிடக்கு, இந்த பூமி உனக்கு பலனை கொடுக்கும். அந்த கஷ்டம் தான் அங்க அவர் போயிட்டு என்ன செய்யறாரு, வேலை செய்யறாரு. எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு உணர்றாரு. நான் முதல்ல அப்படி இல்லையே, நான் எப்படி இருந்தேன், இந்த பூமியை படைச்சி பரமபிதா எனக்கிட்ட கொடுத்தாரு, நீ ஆண்டுகோள்னு கொடுத்தாரு. இப்ப நான் கேட்க கூடாத ஒரு வார்த்தையை கேட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, நான் ஆள வேண்டிய பூமி, நான் ஆள வேண்டியது இப்ப என்ன ஆளுது, நான் கஷ்டப்படுறேன், நான் கொத்தணும், நான் விதைக்கணும், நான் விதைச்சாதான் பலன் தரும். இன்றைக்கும் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப 17 வசனத்துக்கு வரும். அப்ப இதெல்லாம் அவன் நினைச்சா யோசிக்கிறான், ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவனுக்கு அங்க புத்தி தெளியுது. இந்த புத்தி தெளியிற நிலையை கொடுக்கறதே கத்தர் தான், அந்த உணர்வை கொடுக்கறது கத்தர் தான். புத்தி தெளியும் பொழுதுதான் அவன் யோசிக்கிறான், என்ன எப்படிப்பட்ட நிலையில பிதா படைச்சி அவருடைய சாயலாக படைத்து இந்த பூமியை படைத்து எல்லாத்தையும் ஆண்டுகொள்ளு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. இப்ப நான் வந்து பிசாசுட சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால
இன்னைக்கு என்னோட நிலைமை எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வருந்துறான். புத்தி தெளிந்து என்ன செய்யறான், அவனுக்குள்ள வந்தது மனந்திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு மாற்றம் வந்தது. என்ன செய்யறான், என் தகப்பனிடத்துல எத்தனையோ கூலிக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க பூரணமா சாப்பிட்டு திருப்தி ஆகுறாங்க, ஆனா நான் இங்க அவருடைய குமாரன், இங்க நான் அவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத உணர்கிறான். அந்த பசியில அந்த சில விஷயங்கள் வந்து கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நம்ம நடத்தும் போதுதான் அவருடைய அன்பு எங்களால புரிய முடியும். நிறைய பேர் நினைப்பாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கர்த்தர் அப்படிலாம் இல்லைங்க, கர்த்தர் ஒரு விஷயத்த வந்து அனுமதிக்கிறாருன்னா அதுல ஒரு விஷயத்த உணர்த்தி கொடுக்கறதுக்காக, நமக்கு புத்தியை தெளிவிக்கிறதுக்காக அதை அனுமதிக்கிறாரு. அப்படி இவனுக்கு என்ன செய்யப்பட்டது, ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது புத்தி தெளியுது. புத்தி தெளிஞ்ச உடனே செய்றான், நான் உணர்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என் தகப்பனிடத்துல ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நான் போயிட்டு, நான் என்னுடைய குமாரனா இருக்கிறதுக்கு நான் இனி பாத்துருவான் இல்ல, இப்ப வேலை செய்யறாங்களே எத்தனையோ பேரு அவங்களிடத்துல நானும் ஒருவனா நான் வேலை செய்யறேன், எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய உணர்த்துதல் அவனுக்குள்ள வந்தது. இதுதான் நடந்தது. இப்போ எல்லாருமே வந்து தியானிக்கும் போது சிஸ்டர் மிலானி இந்த விஷயத்த பிடிச்சிருந்தாங்க, நான் இப்படித்தான் அதை பாக்குறேன், ஆனா சரியா தெரியல நான் இப்படித்தான் பாக்குறேன்னாங்க. அதே மாதிரி அண்டன் அப்பாவும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்னண்டா இந்த மகன் காணாம போனவனை குறிச்சு சொல்லும் பொழுது அவன் மரித்தான் அப்படிங்கிறது. இந்த மரித்தான் அதை வச்சு பிடிச்சா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கலாம். அப்போ மரித்தான் என்கிற நிலை எங்க சொல்லப்படுதுன்னா தகப்பனை விட்டு பிரிந்தவர்களால் மரித்தவர்கள். இப்ப இந்த ஓமைய வந்து மத்தவங்க விளக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்த மரித்தான் என்கிற ஓமைக்கு என்ன சொல்லுவாங்க, உலக சிநேகத்துக்குள்ள போனவன் மரித்தானா? இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லல. ஆதாம் என்கிற முதல் மனிதன் பரம பிதாவை விட்டு பிரிந்த பொழுது அவன் ஜீவனை இழந்துட்டான். அந்த சொத்து ஆஸ்தி என்கிறத இழந்தாரே, அவர் கொடுத்தவருடைய சாயல இழந்துட்டான். அதனாலதான் பிதா சொல்றாரு அவன் மரித்தான் அப்படிங்கிறாரு. அப்ப பாவத்து நிமித்தம் மரித்த நிலைதான் இங்க சொல்லப்படுறது. இங்க எபேசியர் 2:1 5 பாத்தீங்கன்னா அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்கள் அப்படிதான் நம்மள சொல்லப்படுது. அப்படி மரித்தவர்களைத்தான் அவர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்க சொல்லப்படுகிற சம்பவம் முழு மனு குலத்தையும் நமக்கு காண்பிக்கிறதான ஒரு காரியம். அப்ப தகப்பனை விட்டு பிரிந்ததுக்கு காரணம் அவனுடைய கேட்கக்கூடாத ஒரு சத்தத்தை அவ கேட்டான்னு ஏதேனிட பாக்குறேன். இஞ்சையும் என்ன வந்தது அப்படிதான், ஆனா நமக்கு விவரமா சொல்லப்படலை. ஏன் அவன் பிரிஞ்சு போகணும், எதுக்கு பிரிஞ்சு போகணும்டா, நம்ம இந்த ஓமையின் படி பார்த்தோம்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க கூப்பிட்டுருக்கலாம், வாடா நாங்க கொஞ்ச நாள் இப்படி வாழலாம் அப்படி வாழலான்னு கூப்பிட்டுருக்கலாம். அப்பதான் அவனு செய்றான், யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டதுனாலதான் அவன் போறான். அப்படி போற நிலையில பாருங்க, இப்ப தன்னுடைய ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் அவன் என்ன செய்யறான், இதை உணர்கிறான். உணர்ந்து மனம் திரும்பி தகப்பனிடத்துல வந்து அந்த குற்ற உணர்வு அவனுக்குள்ள இருந்து என்ன செய்து அவனை வாட்டுது, வந்து மன்னிப்பு கேட்கிறான். நான் உனக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது என்கிற நிலைய பாக்குறோம். இதே நேரத்துல தகப்பனுடைய அன்பை நீங்க பாருங்களேன், ரொம்ப அருமையான ஒரு அன்பு. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வருகிறதை அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தான். இந்த 20 பிதாவினுடைய அன்பு தெரியுது. பிதா எப்ப ஆதாம் வந்து பிரிந்து போனானோ அன்புல இருந்து அவருக்கு ஒரு வருத்தம், நான் படைத்த மனிதனை விட்டு பிரிஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் திரும்பி அவரிடத்துல வரும் நாள் வரும் வரைக்கும் அவர் காத்து கொண்டே இருந்தார். எப்ப வருவாங்க, எப்ப வருவாங்க, எப்ப வருவாங்க. ஒவ்வொருவரும் நாங்கள் மனம் திரும்பி தேவனிடத்துல சேருகிற அந்த நாள் அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, இப்பொழுதே மனம் திரும்புங்க, இப்பொழுதே ரட்சணியத்து நாள்னு நமக்கு சொல்லப்படுது. நம்மள காலம் தாழ்த்தி போட சொல்லல. இந்த யூத முறைமையின்படி பாத்தீங்கன்னா ஒரு தகப்பன் ஓட முடியாது. ஏன்னு சொன்னா அந்த யூத கலாச்சாரத்தையும் படிப்பாரு, அவங்க அணிகிற உடை நீங்க பாத்தீங்கன்னா ஓடக்கூடிய உடை இல்லை. ஆனா
ஒரு ஆண் வந்து முழங்காலுக்கு மேல வந்து உடுப்பு உள்ளன்னு சொன்னா அவன் நிர்வாணி என்று பார்ப்பாங்க. அப்போ பரமபிதா தன்னுடைய பிள்ளைகள் அவரிடத்துல சேரும்படியாக அவர் மனதுருகி காத்து கொண்டிருக்கிறார். எப்ப எப்ப அவர் நினைச்சாரு, நாங்க ஒரு அடி மனம் திரும்புறதுக்கான ஒரு அடி அவர் வைக்கும் போது அவரு நம்மளை நோக்கி வர்றாரு, வந்து நினைச்சாரு, ஓடிந்து கழுத்தை கட்டுப்பிடிச்சு முத்தம் செய்கிற ஒரு நிலையை நம்ம பாக்குறோம். இப்ப அவன் சொல்றான், நான் வந்து பாவம் செஞ்சிட்டான்னு. அப்புறம் நினைச்சாரு, அவளுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து இவனுக்கு மோதிரத்தை போடுங்க, காலுக்கு பாதரட்சி எல்லாம் போடுங்க. அதெல்லாம் ஆவிக்குரிய நிலையில பார்க்க வேண்டிய காரியம். ரட்சிப்பின் வஸ்திரம், அவன் வந்து அப்பாவை விட்டு போன உடனே அவன் அணிந்திருந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் என்றா, சுய நீதி என்கிறதான அழுக்குள்ள வஸ்திரம் தான் அவன் தரித்திருந்தான். நம்ம ஏசாயாவில பாத்தீங்கடா, மனிதனுடைய நீதி எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அழுக்கான கந்தை அந்த வஸ்திரம் தான் அவன் தரிச்சிருந்தான். அதனால கழட்டி போடு, என்னிடத்துல தேவ நீதி என்கிற வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்துடாரு. தேவ நீதி என்கிற வஸ்திரம் நமக்கு எப்படி வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவையும் அவர் கல்வாரி சிலுவையில நம்ம செஞ்சு முடிச்சதையும் விசுவாசிக்கிறதுனால தேவ நீதி என்கிற வஸ்திரத்தை நம்ம தரிக்கிறோம். அதுதான் நாங்க சொல்லுகிறதான ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படிங்கிற வஸ்திரம். அப்படியே போடுங்க அப்படிங்கிறாரு, மோதிரத்தை போடுங்க, எல்லாம் போடுங்க, ஆடை ஆபரண அலங்காரம் பண்ணுங்கன்றாரு. இந்த அலங்காரத்தை யாரு நமக்கு இப்ப செய்யறாங்க அப்படின்னா, நமக்கு சபைக்கு எடுத்துக்கொள்ளணுமாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அறிகிற அறிவை நமக்கு தரும் பொழுதோ, நாங்கள் சத்தியத்தை அறியும் பொழுதோ நாங்கள் அலங்கரிக்கப்படுகிறோம், எங்களுடைய அலங்காரம் வெளிப்படுது. அப்போ அந்த அலங்காரம் அவனுக்கு உடுத்து வைக்கப்பட்டு என்ன செய்கிறது, பெரிய விருந்து நடக்குது. இந்த விருந்து நம்ம வந்து ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம், கல்யாண விருந்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு சொல்றதை பார்க்கறோம், வெளிப்படுத்தணும். அப்படியே இப்போ அவ்வளவு சந்தோஷம், கொளுத்த கன்றுலாம் அடிபடுது, எல்லாம் அடிச்சு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல வர்றான் மூத்த மகன், வந்து பாக்குறான் என்ன சத்தம் எல்லாம் கேக்குது, கீத வாத்தியம் நடனம் எல்லாம் கேக்குது என்னன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் விசாரிக்கிறான். அவன் சொல்றான், உன்னோட காணாம போனான் ஒரு சகோதரன் அவன் திரும்பி வந்துட்டான், இவர் இங்க வர்றாரு. இவர் வந்து என்ன கேக்குறாரு, கோபம் அடைஞ்சு உள்ள போய் தகப்பன் வெளியில வந்த உடனே சொல்றாரு, வாடான்னு வருந்தி அழைக்கிறாரு, வா உள்ள வா தம்பி வந்துட்டான், காணா போனோம் கண்டுபிடிச்சாச்சு வா அப்படின்னு வருந்தி அழைக்கும் போது அவனுக்கு கேக்குறான், இவ்வளவு நாள் நான் கூட இருந்தனே, என்னுடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டிய கூட நீங்க கொடுக்கலையே, இதெல்லாம் சுயநீதியில பேசுற காரியம், கொடுக்கலையே, ஆனா உன் மக வந்து வேசிகள் இடத்துல போய் உண்ட ஆஸ்தியில அடிச்சு போட்டுட்டு வந்தவனுக்கு கொடுத்த கன்றடிச்சு விருந்து வைக்கிறியா அப்படின்னு தகப்பன் இடத்துல கேக்குறான். தகப்பன் சொல்றாரு, மகனே நீ எப்போது ஏன் கூட இருக்கிறவன், இந்த இடத்துல நீங்க பாருங்க, தகப்பனோட இருக்கிறவனுக்கு இந்த சுபாவமா, அதுதான் அந்த இடத்துல நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். என்னென்று இதுதான், நம்ம இந்த இடத்துலதான் இஸ்ரவேல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும், அல்லது புறஜாதிங்கிற அந்த ரெண்டு நிலையிலையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் தான். பார்த்து என்ன செய்றாங்க, இஸ்ரவேலர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, எகோவா தேவன் எங்களுக்கு மட்டும்தான் தேவன், அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணாரு, எங்களுக்கு தான் வாக்கு தத்தம் சொந்தம் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தேவனுடைய திட்டம் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அவர் தான் பிதா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களை உண்டாக்கினதும் அவர் ஒருவர் தான் என்கிற நிலைதான், எல்லாரும் அவருக்கு சமந்தான். இஸ்ரவேல் சிலர் வந்து சொல்றாங்க, இஸ்ரவேல் வந்து செல்ல பிள்ளையா, நாங்கெல்லாம் வளர்த்த பிள்ளையா என்னென்ன மூலம் சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பிதாவினுடைய நிலையில நம்ம எல்லாருமே ஆத்துமாக்கள் தான், இஸ்ரவேலனா இருக்கட்டும் யூதனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவரிடத்துல விசுவாசித்து வருகிறதான ஆத்துமா என்கிற நிலையில தான் நம்மளை அவர் பார்க்கிறவராக இருக்கிறாரு. உயர்வு தாழ்வு பெருமை இதெல்லாமே அவர்கிட்ட கிடையாது. இந்த மனுஷ நீதி இருக்கும்போதுதான் இந்த மாதிரி பிரிச்சு பாக்குற நிலையெல்லாம் வரும். ஆனா கிறிஸ்துவனுடைய சிந்தையில, ஆவிக்குரிய சிந்தையில நாங்க பார்க்கும்போது எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். நீங்க எபிரேயர் 12 பாத்தீங்கன்னா, எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஆவிகளுக்கும் அவர் தான் பிதா. அதே மாதிரி எசேக்கியேலை பாத்தீங்கன்னா, மாம்சமான யாவருடைய ஆவிக்கும் பிதா அவர் தான் அப்படின்னு சொல்லப்படுற நிலையை நீங்க பார்க்க முடியும். அப்படி நம்ம பரம பிதா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு, யூதர்கள் அப்படின்னு பிரிச்சு எல்லாம் நம்ம பார்க்கல.
ஆனா சிலருக்கு அது பெருமை, யூதர்கள் தான் அவங்களுக்கு மூத்த சகோதரர்கள் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அப்படி எல்லாம் நாங்க தான் பிரிச்சு வச்சிருக்கிறோம், அது பழைய ஏற்பாடு அப்படிதான் இருந்தது. இப்ப நாங்க அந்த உபதேசத்துக்கு உட்பட்டவங்க இல்ல. நியாயப்பிரமாணத்தின் உபதேசத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 9வது அதிகாரத்து 4வது 5வது வசனம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்குன்னு 9 விதமான மேன்மைகள் என்னென்று, அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம், அவங்களுக்கு தான் ஆராதனையை குறித்து வெளிப்பாடு, அவங்களுக்கு தான் 10 கட்டளை கொடுக்கப்பட்டது, வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது, பிதாக்கள் அவர்களுடையவர்கள், இது அப்படிப்பட்ட 9 விதமான மேன்மை இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டது. புறஜாதியை குறித்து பார்க்கணுமா இருந்தா எபேசியர் 2வது அதிகாரம் 12ல பாத்தீங்கன்னா அவர் நம்ம வந்து விருத்தசேதனம் செய்யப்பட்டவர்களால விருத்தசேதனம் செய்யப்படாதவர்கள் என்று எண்ணப்பட்டோம், தேவனற்றவர்களாக நாங்கள் இருந்தோம், இப்படி சமிழ்ந்தது. இப்போ நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் சிலுவையின் உபதேசம் வந்ததுக்கு பிறகு அப்படி இல்லை, அந்த பிரிவு இல்லை, எல்லாரும் ஒரே இதுதான். இந்த சிலுவைக்கு பிறகு எல்லாருக்கும் என்ன நீதி வைக்கப்பட்டிருக்குன்னா தேவ நீதினு அவர் எதை வைத்திருக்கிறாரோ அந்த நீதிக்கு உட்பட்டு வருகிறவர்கள் எல்லாருமே வந்து ஆத்துமாக்கள் தான். அதனாலதான் கலாத்தியர் 3ல பாத்தீங்கன்னா யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, எங்களை எல்லாம் ஆத்துமாக்களை தான் பாக்குறாரு. அப்ப இந்த சத்தியங்களை நமக்கு தெரிஞ்சிரு இருந்தால் நாங்க இன்னொருத்தர் எப்படி பார்க்கணும் நமக்கு தெரியும். சிலர் வந்து ஒரு சில மனிதரை பேச உயர்வா பாக்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நாங்க பிரிச்சு வச்சதுதான், உயர்வு தாழ்வு சாதி ஆண் பெண்ணுங்கிற பிரிவெல்லாம் பிரிச்சு வச்சதெல்லாம் மனிதன் பிரித்து வைத்தான். அது இதெல்லாம் நாங்க சத்தியத்தின்படி பார்த்துட்டோம்னா நம்ம வேற விதமா பார்ப்போம். அடுத்தது, மகனே நீ இப்போது எப்போதும் என்னோட இருக்கிற நீ என்கிறத நீ உணரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன் சகோதரனா எவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், காணப்பட்டான், ஆனபடினால் நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்னு சொல்றாரு. அப்போ மரித்தான் என்கிற நிலையில நீ அந்த ஒரு பாயிண்ட புடிச்சிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் இது பாவத்து நிமித்தம் வந்த பிரிவு, மறுபடியும் இந்த சேருகக்கூடிய நிலை சிலுவைக்கு பிறகு நமக்கு வந்திருக்கிறது. இப்ப அப்படி சிலுவைக்கு பிறகு வந்த அந்த பிதாவினுடைய முதல் குடும்பத்துல இருந்தவர்கள் பிரிஞ்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யறாரு, அவங்க எல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ள வரணும். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பரம பிதாதான் நம்முடைய தகப்பன், இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரன், நாங்க எல்லாருமே சகோதரர்கள், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நிலை. இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்ப அமைப்பை நமக்கு வெளிப்படுத்துறாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எபேசியர்ல சொல்லுவாரு பரலோக குடும்பம் பூலோக குடும்பம் ரெண்டு குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்துவே நாமக்காரரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு குடும்பத்தையுமே அவர் ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்ற நிலையை நீங்க பார்க்க முடியும். இப்ப அப்படிப்பட்ட நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பரம குடும்பத்துல இணைறதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கிற நாங்கள் எல்லாருமே பாக்கியசாலிகள் தான். அந்த அந்த உறவை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பேர் இயேசுவை அப்பாம்பாங்க, அந்த அப்பாங்கிற நிலையில நம்ம பார்க்கணும் அப்படின்னு பிதா என்கிற ஸ்தானம் அவருக்கு தேவைப்பட்டிருக்காரு. ஆனா அதெல்லாம் நம்ம வந்து சரியா நிதானிக்கணும். பிதா தெய்வத்துவம் இந்த மனிதனை ரட்சிக்கிறதுக்காகத்தான் பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்தாவி என்றும் இந்த ஸ்தானங்களை எடுத்தாரே தவிர, அல்லது நிலைகளை எடுத்தாரே தவிர வேற வேற ஆளெல்லாம் கிடையாது, ஒரே இதுதான். ஆனா இதை நமக்கு புரிய வைக்கிறாரு, அப்பா என்கிற உறவு எப்படி, சகோதரனுங்கிற உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கறது எல்லாமே வந்து மனிதனுக்கு புரிய வைக்கிறார். இப்ப சத்தியத்தை அறிந்து உணர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த நிலைக்குள்ள உட்படும் பொழுது அதை நாங்கள் அனுபவிக்க முடியாத வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்படியான ரகசியங்களை தான் இந்த ஓமையில வச்சிருக்கிறாரு. இதுதான் இந்த ஓமையில நான் புரிந்து கொண்ட காரியம். உங்களுடைய நிதானிப்புல ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நன்றி. உங்களுடைய நிதானிப்புகளுக்கு டைம் எடுத்து செலவு பண்ணி நீங்கள் நிதானிச்சிருக்கிறீங்க.